டிஎன்டிவி தமிழ் ஊடகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த பதிவை நம்ம வந்து 25ஆம் தேதியே இட்டிருக்க வேண்டும், அன்று பதிவிட முடியாத நிலையில் இது ஒரு ஆவணமாக இருக்கட்டுமே என்று இன்று நாம் இந்த பதிவை இடுகிறோம். வீரமங்கை வேலுநாச்சியார், இவரை பற்றி இந்த பெயரை பற்றி கேள்விப்படாதவர்கள் இருக்க முடியாது. ஆனால் பொதுவாகவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஒன்றியங்கள் எழுதக்கூடிய பாடநூல் மற்றும் வரலாறுகளில் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா வடக்கத்திய வீரர்கள், வடக்கத்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் இவர்களைத்தான் முன்னிறுத்தியிருப்பார்கள். ஆனால் அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில்தான் விடுதலை போராட்டம் என்பது மிக வலிமையாக இருந்தது. மீண்டும் மீண்டும் ஒன்றை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன், தமிழ்நாட்டில்தான் பிரிட்டிஷார் வந்து இங்கே முதல் முதலாக முகாமிட்டார்கள், இங்கே வந்து கோட்டை கட்டினார்கள். அவர்கள் டெல்லியை தேடி இந்த கடல் பரப்பில் அவர்கள் வரவில்லை. கொலம்பஸோ இல்லை வாஸ்கோடகாமாவோ அவர்கள் வந்து டெல்லியை தேடி வரவில்லை, கொல்கத்தாவை தேடி வரவில்லை, மகாராஷ்டிராவை தேடி வரவில்லை, காஷ்மீரை தேடி வரவில்லை. அவர்கள் முதன் முதலாக தேடி வந்தது வந்து சேர சோழ பாண்டிய நாடாக இருந்து இந்த தமிழ்நாட்டைத்தான் முதன் முதலாக தேடி வந்தார்கள். காரணம் என்னவென்றால் 1ஆம் 2ஆம் நூற்றாண்டு காலத்திலிருந்தே இங்கே வந்து சேர சோழ பாண்டிய மன்னர்களிடமிருந்து முத்து, அதே போல் வந்து தேக்கு, சந்தனம், அகில், பல்வேறு கடலினுடைய முக்கியமான சில பொருட்கள் ஆகியவற்றெல்லாம் வந்து வணிகத்திற்காக இங்கே வந்து அவர்கள் தொடர்ந்து இங்கிருந்து வாங்கி சென்று கொண்டிருந்தார்கள். 1ஆம் 2ஆம் நூற்றாண்டு காலத்திலேயே யவனர்கள் என்கிற ஐரோப்பியர்கள். அதன் பிறகு நேரடியாக இங்கே வணிகம் செய்ய வந்தவர்கள் தான். அதற்காகத்தான் அவர் பிரிட்டிஷ்காரர்கள் மிக ஒரு 100 ஆண்டு காலம் வந்து இங்கே வந்து அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அந்த முயற்சியில் தான் வந்து முதன் முதலாக கொலம்பஸ் வருகிறார். அவர் தமிழ்நாடு என்று நினைத்துக்கொண்டு, இந்திய நிலப்பரப்பு என்று நினைத்துக்கொண்டு அவர் அமெரிக்காவில் போய் இறங்கி விடுகிறார். அதன் பிறகு வாஸ்கோடகாமா தான் மீண்டும் வந்து கண்டுபிடித்து இங்கே வந்து இறங்குகிறார். அதன் பிறகு தான் இங்கே பிரிட்டிஷ்காரருடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று சொல்லக்கூடிய கிழக்கிந்திய கம்பெனி இங்கே வருகிறது. 100 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சியாக செய்கிறார்கள். அதன் பிறகு சிப்பாய் கழகம் ஏற்பட்டு மீண்டும் ஒரு 100 ஆண்டுகள் அது பிரிட்டிஷ் அரசினுடைய நேரடி பார்வையிலே ஆட்சிக்கு வருகிறது. இதுதான் வரலாறு. ஆக 200 ஆண்டு காலம் பிரிட்டிஷார் வந்து ஆட்சி புரிந்தது வந்து இந்த மண்ணில் தான். இந்த மண்ணை இலக்காக வைத்துத்தான் அவர்கள் வந்தார்கள். அதன் பிறகுதான் ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பும் பார்த்தீங்கன்னா சமஸ்தானங்களாக கிடந்தது. இவற்றையெல்லாம் பார்க்கக்கூடிய கிழக்கிந்திய கம்பெனிக்கு என்ன ஆசை வந்தது என்றால் எல்லாவற்றையுமே நம்முடைய ஆளுகையில் கொண்டு வந்து விடுவோம் என்று அப்பொழுது அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் டெல்லி, கொல்கத்தா இந்த வடப்பகுதிகளுக்கு செல்கிறார்கள். பின்பு கொல்கத்தாவை அவர்கள் தலைநகரமாக வைத்துக் கொண்டார்கள். இது வந்து இந்த சுதந்திர போராட்ட வரலாற்றினுடைய ஒரு ஃப்ளாஷ்பேக். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1749 காலகட்டங்களில் வந்து வீரமங்கை வேலுநாச்சியார் என்கிற ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசி, ஒரு மன்னர், ஒரு மன்னருடைய மனைவி அரசி வந்து ஒரு மிகப்பெரிய சாதனைகளை, குறிப்பாக இந்த கிழக்கிந்திய கம்பெனியும் அந்த கம்பெனிக்கு ஆதரவாக நின்ற ஆற்காடு நவாப் ஆகியோரை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்கிறார். விடுதலை போராட்ட வரலாற்றில் இது மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாக, குறிப்பாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நின்ற ஒரு மாபெரும் ஒரு அரசியாக, மாபெரும் அரசி என்றால் தன்னுடைய வலிமையினாலும் தன்னுடைய புத்தி கூர்மையினாலும் படைகளை வந்து ஒன்றிணைப்பதினாலும் தாக்குதல் நடத்தும் முறையினாலும் மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஆளுமையாக, அரசியாக வீரமங்கை வேலுநாச்சியார் இருந்திருக்கிறார். ஆனால் நமக்கு சொல்லப்பட்டிருப்பது என்ன, ஜான்சி ராணி லட்சுமிபாய் இவர்தான் வந்து ஆங்கிலேயர்களை வந்து எதிர்த்தார். ஜான்சி ராணி லட்சுமிபாய் ஆங்கிலேயர்களை எதிர்த்தார் நாம் மறுக்கவில்லை. ஆனால் எப்பொழுது என்றால் வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு கிட்டத்தட்ட 85 ஆண்டு காலத்துக்கு பிறகுதான் வந்து ஜான்சி ராணி லட்சுமிபாயே வந்து அந்த நிகழ்வுகள் இருக்கின்றன. ஆனால் வழக்கம் போல் நம்முடைய வடக்கத்திய வரலாற்று ஆசிரியர்கள் தமிழ்நாட்டினுடைய அனைத்து வரலாறுகளையும், அனைத்தினுடைய வீர வரலாறுகளையும் அழித்துவிட்டு அவை எல்லாமே வந்து வடக்கிருந்து தான் தெற்கு வந்ததாக எப்பொழுதுமே எழுதுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் இந்த பதிவை நாம் இன்றைய நாளில் இட வேண்டியதாயிற்று. 1730ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வந்து செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி மற்றும் சக்கந்தி என்ற ஊரைச் சேர்ந்த முத்தாத்தாள் நாச்சியார் ஆகிய இருவருக்கும் இந்த பெற்றோருக்கு மகளாக பிறக்கிறார் இந்த வேலுநாச்சியார். அது வந்து 3/1/1730ஆம் ஆண்டு சக்கந்தி என்கிற ஊரில்தான், ராமநாதபுரம் மாவட்டம். அப்போது சின்ன வயசில் வந்து ஒரே ஒரு பெண் குழந்தை என்பதால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு வந்து மன்னர் அந்த ராமநாதபுரம் அந்த அரண்மனையுடைய அவர் வாரிசாகவும் இவர் இருக்கின்ற காரணத்தினால் இவருக்கு வந்து நீங்கள் ஒரு ஆண்மகனுக்கு ஈடான ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதி படைத்த ஒரு பெண்ணாக அவரை உருவாக்குவதற்காக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்
தமிழ் தவிர பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது ஆகிய மொழிகளை அப்பொழுது கற்றுக் கொடுக்கிறார்கள் அவர்கள் பெற்றோர்கள். அது மட்டுமல்லாமல் குதிரை ஏற்றம், வாள்வீச்சு, வில் பயிற்சி என போர்க்கலை பயிற்சிகளையும் அவர் முழுமையாக அவர் வந்து கற்றுக்கொள்கிறார். அந்த காலகட்டங்கள் வந்து வளரி என்பது வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான தமிழர்களுடைய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது. இதை பூமாராங் என்று வந்து ஆஸ்திரேலியா பகுதியில் சொல்கிறார்கள். ஆனால் பூமாராங் வேறு, வளரி வேறு. ஆக அந்த இப்படிப்பட்ட பல போர்க்கலைகளை கற்றுக்கொண்டவராக நமது வேலு நாச்சியார் அம்மையார் வந்து இருக்காங்க. அப்படி வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் சிங்கக்குட்டியாகவே அவங்க வந்து வளர்ந்துட்டுருக்காங்க. இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, சிவகங்கை மன்னராக இருந்த முத்து வடுகநாத பெரிய உடையத்தேவர் என்பவரை வந்து அவர் வந்து திருமணம் செய்து வைக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில். ஸோ அப்போ என்னென்னா, அதன் பிறகு வந்து சிவகங்கை மன்னரை மணந்த காரணத்தினால் அப்போ வேலுநாச்சியார் அம்மா வந்து சிவகங்கையினுடைய ராணியாக அவர் வந்து முடிசூட்டி கொள்கிறார். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1772 ஜூன் 25 பெஞ்சர் என்கிற வந்து ஒரு ஆங்கிலேயர் மற்றும் நவாப் இந்த படையை வந்து ஒன்று சேர்த்திருக்கக்கூடிய ஆற்காடு நவாப் படை மற்றும் ஆங்கிலேய படைகள் இரண்டும் சேர்ந்து வந்து ஒரு போர் தொடுக்கின்றன சிவகங்கை மீது. அப்பொழுது நடந்த அந்த போரின் போது இதில் இரண்டு விதமான வரலாற்று தகவல் சொல்லப்படுகின்றன. அப்பொழுது வந்து அவர் நயவஞ்சகமாக முத்து வடுநாதர் கொல்லப்பட்டார் என்று ஒன்று இருக்கிறது. இல்லை, போரிலேயே அவரும் அவருடைய மற்றொரு சகோதரியும் அங்கே கொல்லப்பட்டார்கள் என்ற வரலாறும் இருக்கிறது. ஆக மொத்தம் அந்த போரின் போது முத்து வடுகநாதர் வந்து உயிரிழக்கிறார். இதன் காரணமாக தன் கணவனை இழந்த ஒரு கைம்பெண்ணாக வேலுநாச்சியார் அவர்கள் அப்பொழுது ஆகிறார். ஆனாலும் கூட இளம் வயதிலேயே ஒரு போர்க்கலையை கற்றுக்கொண்டு ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடிய திறன் படைத்த வேலுநாச்சியார் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அன்று போரில் சிவகங்கை வந்து ஆற்காடு நவாப் மற்றும் ஆங்கிலேயர்கள் வசம் சென்று விட்டது. அதன் பிறகு அவர் அங்கிருந்து வந்து தன்னுடைய பிரதானி தாண்டவராய பிள்ளை, அதே போல் வந்து அவருடைய பாதுகாவலர் வேலுநாச்சியார் பாதுகாவலராக இருந்த மருது சகோதரர்கள் ஆகியோரோடு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிறார். அந்த சிவகங்கை நாட்டை விட்டு வெளியே வந்து விடுகிறார். வந்து விட்டு திண்டுக்கல் பகுதியில் வந்து அப்பொழுது வந்து ஹைதர் அலி வந்து அப்பொழுது அந்த மன்னராக இருக்கிறார். அவரிடம் ஒரு உதவி கோருவதற்காக இவர் தொடர்ந்து முயற்சிக்கிறார். அதன் பிறகு ஒரு காலகட்டத்தில் வந்து அவர் சந்திப்பு நடைபெறுகிறது. சந்திப்பு நடைபெற்ற போது ஹைதர் அலியுடன் வந்து உருது மொழியிலே வந்து வேலுநாச்சியார் அவர்கள் பேசுகிறார். பேசி ஆங்கிலேயர்கள் வந்து எவ்வாறெல்லாம் ஆற்காடு நவாப் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தங்கள் கைகளுக்குள் இட்டுக்கொண்டு இங்கே வரி வசூல் செய்வதாக ஒரு மாபெரும் ஒரு அட்டுழியம் செய்து கொண்டு எங்களுடைய ஆட்சிகளை எல்லாம் பிடித்து எங்கள் கணவனை கொன்று எங்கள் நாட்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த நாட்டை அவர்கள் வந்து மீட்டாக வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. இதற்காக நீங்கள் வந்து உதவ வேண்டும் என்று அவர் திண்டுக்கல் ஹைதரிடம் அவர் வந்து வேண்டுகோள் வைக்கிறார். இவர் உருது மொழியில் பேசிய அந்த பேச்சினுடைய நடையையும் அதே போல் அவர் நடந்து கொண்ட அந்த மிடுக்காக நடந்து கொண்ட அந்த அரசுக்கே உண்டான அந்த கெத் என்று சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்தபோது வந்து ஹைதர் அலி வந்து இவருக்கு உதவ வந்து ஒப்புக்கொள்கிறார். ஒப்புக்கொண்டு வந்து அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து 5000 குதிரைகள், 5000 படை வீரர்கள் வந்து கேட்குறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஹைதர் அலி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து படை வீரர்களை வந்து நீங்கள் படையை வந்து அழைச்சிட்டு வந்தீங்க, இப்போ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க, இங்கே படை தயாராக இருக்குதுன்னு ஒரு கடிதம் அனுப்புகிறார். அதன் பிறகு வேலுநாச்சியார் வந்து தன்னுடைய சகாக்களோடு சென்று அந்த படையை வந்து எடுத்துக்கொண்டு திரும்ப வருகிறார். திரும்ப வரக்கூடிய சூழலில் என்ன செய்கிறார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, வேலுநாச்சியார் அப்போ உடனே ஆற்காடு நவாபனுடைய படைகள், ஆங்கிலேய படைகளும் அங்கங்கே ஒரு தடையாக இருக்கின்றன. ஆனால் இது எதிர்கொண்ட வேலுநாச்சியார் வந்து மிக துல்லியமாக கணக்கிட்டு கரில்லா என்று சொல்கிறோம் இல்லையா, கொரில்லா தாக்குதல் என்று நம்ம இப்பொழுது தமிழில் வந்து எழுதும்போது சொல்வார்கள். ஆனால் ஆக்சுவலாக கரில்லா என்கிற ஒரு தாக்குதல் தான். அந்த கரில்லா தாக்குதல் முறையை வந்து அப்பொழுதே வந்து 1700களில் வந்து வேலுநாச்சியார் வந்து அதை வந்து பின்பற்றுகிறார். அந்த அடிப்படையில் வந்து அந்த படைகளை இவர்கள் முறியடிக்கிறார்கள். முறியடித்து விட்டு இறுதியாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சிவகங்கைக்குள்ளே வந்து குறிப்பாக அங்கே சிவகங்கையில் உள்ள ஆங்கிலேயருடைய ஆயுத கிடங்கு இருக்கிறது. அதுதான் மிக முக்கிய அவனுடைய சோர்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ் என்று சொல்லலாம், ஆர்ம்ஸ் என்று சொல்லலாம். அந்த அடிப்பில் இருந்தபோது வந்து தன்னுடைய படையில் வந்து அது ஆரம்பம் முதலே தன் தந்தை காலத்திலிருந்து அங்கே ஒற்றராக இருந்த குயிலி என்கிற ஒரு பெண்மணி, அந்த குயிலி என்கிற பெண்மணி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ வந்து ஒரு சூசைட் பாமராக, அதாவது தற்கொலை படையாளியாக நான் மாறுகிறேன், மாறி அந்த கிடங்கை வந்து நான் வெடித்து உடைக்கிறேன் என்கிறார். இதை நீங்கள் இந்த வரலாறு கேட்கும்போதே நமக்கு வந்து புல்லரிக்கும். தன்னுடைய சிவகங்கை மண்ணை மீட்பதற்காக வேலுநாச்சியார் எடுத்த இந்த முயற்சியில் எவ்வளவு பேர் அவரோடு துணை நின்றார்கள். அது குறிப்பாக ஆங்கிலேய ஆட்சியை, நீங்கள் வந்து எங்களை ஆளுவதா, வணிகத்திற்காக வந்த நீங்கள் எங்களை நீங்கள் ஆட்சி புரிவதா, அதுவும் வஞ்சகமாக ஆட்சி புரிவதா, நீங்கள் மிரட்டி எங்களை ஆட்சி புரிவதா என்ற கோபம் வந்து அந்த மக்களுடைய சிவகங்கை
இலங்கை மக்கள் அனைவரிடம் இருந்ததனால் அது ஒரு புரட்சி படையாகவே வேலு நாச்சியாரால் அன்று வந்து ஒன்று கூட்ட முடிந்தது. தன்னுடைய நாட்டை பிறர் அபகரித்து கொண்டு விட்டார்கள், அந்த நாட்டை தன் மண்ணை மீட்பதற்கான போராட்டமாக அந்த மக்கள் ஒரு வேலு நாச்சியார் என்ற ஒரு தலைவியின் கீழ் வந்து மிக ஒரு நுட்பமாக ஒரு படைகட்டி ஒரு மிகப்பெரிய, அது ஆங்கிலேய பிரிட்டிஷ் என்பது சூரியன் உதிப்பதும் மறைவதும் ஆன அந்தளவுக்கு பரப்பளவு கொண்ட ஒரு பிரிட்டிஷ்காரர்களுடைய அந்த படையினரையும் ஆற்காடு, அதே போல் உள்ளூரினுடைய ஆற்காடு நவாப் படையினரையும் எதிர்த்து ஒரு படைகட்டி வேலு நாச்சியார் அவர்கள் ஒரு மாபெரும் தாக்குதல் நடத்துகிறார். அந்த அடிப்படையில் வந்து சிவகங்கையில் உள்ள அந்த ஆயுத கிடங்கில் தன் உடல் முழுவதும் எண்ணெயை ஊற்றிக்கொண்டு நெருப்பை பற்ற வைத்து கொண்டு குயிலி அந்த ஆயுத கிடங்குக்குள் எட்டி குதிக்கிறாள். அது வெடித்து சிதறுகிறது. ஆங்கிலேயர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள். சிவகங்கையை மீண்டும் மீட்கிறார் வேலு நாச்சியார். தன்னுடைய ஒரு பெண்மணி, இங்கே குறிப்பாக என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பெண்களை பற்றின நிறைய ஒரு எதிர்மறையான எண்ணங்களையே நாம் இங்கே விதைக்கப்பட்டிருப்பதை காண்கிறோம். குறிப்பாக இந்த ஆண்டுகளில் ஒரு 50-60 ஆண்டுகாலம் அது 100 ஆண்டுகாலங்களெல்லாம் நீங்கள் இந்த பெண்களை இப்போ தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய வரலாற்றை நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சங்ககால சங்க இலக்கியங்கள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து தான் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்போ தாய்வழி சமூகமாக இருந்திருக்கிறது, அதாவது தாய் தலைவியாக குடும்பத் தலைவியாக இருந்தது தான் அந்த காலகட்டங்கள் இருந்திருக்கின்றன. பெண் புலவர்கள், 30-க்கும் மேற்பட்ட பெண் புலவர்கள் காதல் பற்றியும் குடும்பம் பற்றியும் அகம் பற்றியும் எல்லாம் அவர்கள் பாடல் பாடியிருக்கிறார்கள். ஔவையார் என்கிற ஒரு பெண் புலவர் வந்து நீங்கள் வந்து மன்னர்களோடு வந்து நேரடியாக அவர்கள் வாதம் புரிவது மன்னர்களுக்கு ஆலோசகராக இருந்திருக்கிறார்கள். 1700களில் வந்து பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் குயிலி போன்ற மாபெரும் பெண்கள் எல்லாம் இந்த நாட்டில் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே வந்து பெண்கள் வந்து அடிமைப்படுத்தப்பட்டார்கள், பெண்கள் வந்து இங்கே வந்து ஒரு போகப்பொருளாக ஆக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் வரலாற்றில் தமிழ் சமூகத்தில் தூய தனித்தமிழ் சமூகத்தில் அப்படி இருந்ததில்லை. பிற்பாடு வந்த ஆரிய மற்றும் அதன் பிறகு வந்து நீங்கள் குறிப்பாக வந்து விஜயநகர பேரரசினுடைய தெலுங்கு மன்னர்கள் இவர்களெல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த மாற்றங்கள் இங்கே வந்து நடைபெறுகிறதே தவிர தமிழ் பெண்களிடம் அப்படிப்பட்டதான ஒரு தமிழ் சமூகத்தில் அப்படி இருந்ததான வரலாறு இல்லை. காரணம் என்னென்னா நீங்கள் கண்ணகி நீங்கள் ஒரு வரலாற்றினுடைய அது ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வை வந்து சிலப்பதிகாரம் என்ற ஒரு பெரிய புனைவு வரலாறாக எழுதினார் இளங்கோவடிகள். ஆனால் அவற்றை அது வந்து மிகப்பெரிய ஆவணமாக நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அது புனைவு வரலாறாக இருந்தால் கூட அன்றைய காலகட்டங்களுடைய அத்தனை பண்பாடுகளையும் நிகழ்வுகளையும் பதிவு செய்த ஒரு மாபெரும் ஆவணமாக சிலப்பதிகாரத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகி என்ற ஒரு பெண்மணி பாண்டிய நாட்டு அரசனிடம் கொன்று அரசனிடம் சென்று அந்த பாண்டிய நாட்டு அரசன் செய்த தவறுக்கு அந்த பாண்டிய நாட்டு மன்னர் மீதே வழக்கு தொடுக்கிறார். வழக்கு தொடுத்து அந்த வழக்கிலே வந்து இவர் வந்து இவரே வந்து ஒரு வழக்கறிஞராகவும் செயல்படுகிறார். அதை வந்து தான் தவறு இருப்பது என்று உணர்ந்த பிறகு பாண்டிய மன்னன் இறந்து விட்டதாக அந்த சிம்மாசனத்திலேயே இறந்து விட்டதாக நாம் அந்த வரலாற்றை பார்க்கிறோம். ஆக பெண்கள் இப்படிப்பட்டவர்களாக தமிழ் சமூகத்தில் இருந்திருக்கிறார்கள். பிறகு இங்கே வந்து தமிழ் சமூகத்தில் வந்து பெண்கள் வந்து அடிமைகளாக வைக்கப்பட்டார்கள், கல்வியறிவு கொடுக்கப்படவில்லை என்பதெல்லாம் பிற்காலத்தியது. விஜயநகர பேரரசு இங்கே வந்ததுக்கு தெலுங்கு மன்னர்கள், தெலுங்கு மன்னர்களை ஒட்டி அதே போல் அந்த பிராமண வட சமஸ்கிருத பிராமணர்கள் அவர்கள் வந்தபோது இந்த மனுஸ்மிருதியினுடைய ஒரு பங்களிப்பாகத்தான் பெண்கள் ஒடுக்கப்பட வேண்டும். பெண்கள் வந்து நீங்கள் மாதவிலக்காகிற பெண்கள் வந்து 3 நாளைக்கு யாரை பார்க்கக்கூடாது, அதே போல் வந்து நீங்கள் வந்து கல்வி அறிவு பெண்களுக்கு கூடாது, பெண்கள் வந்து போகப்பொருளானவர்கள், பெண்கள் இழிநிலையானவர்கள் போன்ற கருத்துக்கள் எல்லாம் அந்த மனுஸ்மிருதியில் இருப்பதாக அது எல்லோருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அது நீங்கள் பெண்ணை வந்து அந்த நீங்கள் போகப்பொருளாக என்று சொன்னால் அவள் வந்து ஒரு சுகம் தரக்கூடிய பெண், ஒரு குழந்தை அளிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக பார்க்கிறார்கள் என்பதுதான் அந்த மனுஸ்மிருதியில் இருப்பதை இருக்கிறது. ஆக இந்த பெண்களை இவ்வாறு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை தமிழ் சமூகத்தில் இருந்ததே கிடையாது என்பதுதான் நம்முடைய அனைத்து இலக்கிய வரலாற்று ஆவணங்களும் பதிய வைத்திருக்கின்றன. அதே போல் இந்த வேலு நாச்சியார் போன்ற வரலாற்று ஆவணங்களும் நமக்கு பதிய வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த பெண்களை தவறாக எதிர்மறையாக எண்ணக்கூடிய எண்ணங்கள் தமிழ் சமூகத்துடையது அல்ல. அது பிற்காலத்தில் திணிக்கப்பட்டது அல்லது அது இயல்பாகவே இங்கே வந்து யாரும் ஒரு இறக்குமதி செய்யப்பட்டது என்று சொல்லலாம். எனவே அத்தகைய பெண்களை வந்து இங்கே பெண்கள் தாய்வழி சமூகமாக பெண்கள் வயல்வெளிகளில் பணியாற்றியிருக்கிறார்கள், யாழ் இசைத்த பாணர்களாக இருந்திருக்கிறார்கள் இங்கே. அதே போல் இன்று வந்து பார்த்திங்கன்னா வேலு நாச்சியார் என்கிற ஒரு படை அரசியாக அவருடைய தளபதிகளையும் ஆண் பெண் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் ஒரு போரை நடத்திய அரசியாக இருந்திருக்கிறார். அவர் தான் டிசம்பர் 25 ஆண்டு வந்து 1790
7 என்று நினைக்கிறேன், 1796 டிசம்பர் 25 அவர் உயிர்ந்திருக்கிறார். நீங்கள் அதற்கு முன்பாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ஸு கூட அவர் அழைக்கப்பட்டார் என்று தகவல்கள் இருக்கின்றன. ஆக நமக்கு இதிலிருந்து என்ன தெரிகிறது, அந்த வேலுநாச்சியார் என்பவர் இளம் வயதிலேயே அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு அரசிக்கு உண்டாகிய ஒரு நாட்டை ஆள தகுதி படைத்த கல்வி, போர்க்கலை பயிற்சி, மொழி பயிற்சி, அதே போல் பிற மன்னர்களோடு துணிச்சலாக பேசக்கூடிய பயிற்சி, குதிரையேற்றம் என பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்ட அந்த ஒரு பெண்மணி ஒரு நாட்டினுடைய அரசியாக இருந்து பிரிட்டிஷ் படையையே எதிர்த்து வென்று மீண்டும் தன் நாட்டை கைப்பற்றியிருக்கிறாள் என்கிற வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது இங்கே பெண்கள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை, இந்த பெண்கள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கூட நமக்கு ஏற்கனவே காலங்காலமாக அவர்கள் எதுக்குமே சளைத்தவர்கள் அல்ல, மிக வலிமை படைத்த ஒரு அறிவு ஜீவித்தனமான, அதே போல் உடல் ரீதியாகவும் ஒரு போர் புரியக்கூடிய தகுதி பெற்ற ஒரு மாபெரும் ஆளுமைகளாகத்தான் பெண்களை தமிழ் சமூகம் மதித்திருக்கிறது என்பதுதான் நாம் இந்த பதிவின் வாயிலாக நாம் முன்வைக்க விரும்பியது. மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் TNTV தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை.